கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-965. வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வணக்கம்மா. சொல்லுங்க. அம்மா, நாங்க எல்லாருமே என்னதான் எங்ககிட்ட காசு பணமெல்லாம் இருந்தாலும் கூட நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாக்க எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் போலதாம்மா வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கு. அதனால எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை நாங்க எல்லாருமே வாழணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா, இதுக்கு நம்ம வந்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி வீடு அமையணும் அப்படிங்கறது ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு வாஸ்துப்படி அமையும் போது அந்த இடத்துல பீஸ் ஆஃப் மைண்ட், மன நிறைவு, மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமா தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து தடைகளும் விலகும். சிறப்பான வாழ்க்கை, அதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும், உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேம்படும். இது போல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில நடைபெற ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பணம் அவர்களை தேடி வரும். அவங்க பணத்தை தேடி போக வேண்டியதுனா பணம் அவங்களை தேடி வரும்போது இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உயரும். ஸ்டேட்டஸ்னா ஃபேஸ்புக்ல யூடியூப் இதுல வைக்கிற வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. நம்மளோட பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மேம்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமா இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் வேலை செய்யுது ஒவ்வொருவருக்குமே. இது வந்து நம்ம வந்து அனுபவபூர்வமா ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் நம்ம நேரில் பார்க்கும்போது அவங்க பல தடைகளோட பல நிறைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளை ஒரு கன்சல்டேஷனுக்காக அவங்க வீட்டுக்கு கூப்பிடும்போது நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்டோட வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்கு, அதாவது தெருக்குத்து தெருப்பார்வை எப்படி அந்த வீட்டில் இருக்கு, அந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு, நாலு கார்னர் 90 டிகிரி இருக்கா, காம்பவுண்ட் 90 டிகிரி இருக்கா, இது போல பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தி அதை வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து பொருளாதார முன்னேற்றம், நீங்க சொன்ன மாதிரி செழிப்பான நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க. இது அனுபவமா நான் பார்த்துட்டு இருக்கேங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. வாஸ்து சரியா இருந்தாலே காசு மாசு எல்லாமே வரும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, கிருஷ்ணா பேசுறேன் மேடம், ஆவடியில இருந்து. கிருஷ்ணா சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கிருஷ்ணா. நற்பவி சொல்லுங்க. மேடம், நான் ஆவடியில இருந்து பேசுறேன், கிருஷ்ணா பேசுறேன். நல்லது, சொல்லுங்க தம்பி. 2 weeks ஆகுது மேடம் வீடு கட்டிங்க. ஆனா பூஜை ரூம் வந்து என் மாமா வாஸ்து பாத்துட்டு இருந்தாரு, அவர் வச்சுதான் கட்டினேன். பூஜை ரூம் வந்து சென்ட்ரா பிரம்மஸ்தானத்துல இருக்கு, அதுக்கு பின்னால வந்து பாத்ரூம் இருக்கு. இது இருக்கலாமா இல்ல வேற எங்கன்னா பூஜை ரூம் மாத்தலாமா? அதாவது பூஜை ரூமுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்கிறது அப்படிங்கறது வந்து தவறான அமைப்பு கிடையாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம மனம் சார்ந்த விஷயம் அது. பாத்ரூமை சுத்தமா வச்சுக்கணும் அவ்வளவுதான். ஆனா வந்து பூஜை அறை வந்து வடமேற்கு பகுதியில அல்லது தென்கிழக்கு பகுதியில அமைச்சிக்கிறது ஒரு முதல் தரமான வாஸ்து ஆலோசனையா இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து மாத்திக்குங்க. பிரம்மஸ்தானத்துல எப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறத நேர்ல பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. அதனால நிச்சயமா இதை மாத்திக்கிறது, இந்த மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா இறையாற்றல் வந்து நமக்கு ஒரு சமிக்ஜை கொடுக்குது, இதை மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் போது நிச்சயமா ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அதை கன்சல்ட் பண்ணி எந்த இடத்துல அமைக்கணுங்கிறத தெளிவா ஒரு முறை செய்யறோம், சிறப்பா அதை பண்ணிக்கங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டில இருந்து அமுதா சின்ன காலை பேசுறேம்மா. அமுதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வாழ்க வளமுடன் நற்பவி. நற்பவி அம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா.
அம்மா எனக்கு நான் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அரசாங்கத்துல காலி மனை இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தாங்க விடவுனால. அந்த இடத்துல நல்லபடியா பொன் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து பண்ணிருக்கேம்மா. அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இரையாற்றல் எனக்கு கிடைக்கிறதுக்கு நல்லபடியா பணம் கிடைத்து வீடு கட்டி சொந்த வீட்டுல உட்கார்றதுக்கு இரையாற்றல் வேணும்மா. அதுக்கு உங்களோட ஆலோசனை வேணும்மா. நன்றி, இயற்கைக்கு நன்றி, என் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த காலை வேளையில இது போல ஒரு நல்ல விஷயத்தை கேக்குறதுக்கு அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிங்கம்மா. நிச்சயமா நீங்க வந்து இன்னும் சிறப்படைவீங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் உங்க வீட்டுல நீங்க இப்ப கட்டிட்டு இருக்க வீட்டுல பிரதானமான ஒரு படமா திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு தொடர்ந்து நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க, தீபம் ஏற்றிட்டு வாங்க, நல்ல சிறப்புகள் நிறையாற்றல் கொடுக்கும். தொடர்ந்து வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. நிச்சயமா இன்னும் பல அரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நீங்க எப்போ வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது இந்த மூன்று எழுத்து மந்திரமான இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உச்சக்கட்ட வாழ்க்கையை கொடுக்குங்கம்மா. உங்களுக்கு நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. நாங்க வாஸ்துப்படிதான் வீடு கட்டி இருக்கோம். சொல்லுங்கம்மா. நற்பவி மேடம். நற்பவிமா சொல்லுங்க. நாங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டிட்டோங்க மேடம். ஏற்கனவே ஒரு கடை வச்சிருக்கோம், பூஜா ஸ்டோர், 51 மூலிகை சாம்பிராணி. எங்க வீட்டோட சேர்ந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்களாங்கம்மா? இல்லைங்க சார், இல்லைங்க மேடம், தனியா வச்சிருக்கோம். ஆனா ஈசானி மூலையில ஒரு கடை இருக்கு, அதுல வந்துதான் நாங்க பொருள் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த பூஜை பொருள் எல்லாம். சரிங்கம்மா. இங்க இருந்தா கொண்டு போறோம். நாங்க வந்து மண்பானை கடை வைக்கணும்னு என்னுடைய ஹேபிட். சரிங்கம்மா. வடகிழக்குல ஒரு கடை வச்சிருக்கீங்க, முழுமையான வாஸ்து தவறு உள்ள இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. அதனால வந்து அந்த வீட்டோட வாஸ்து வந்து சரி பண்ணிக்கோங்கம்மா. அதாவது வாஸ்து அப்படிங்கறது விதிகளுக்கு உட்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணியோ இல்ல வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்றோம் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட அந்த வாஸ்து மாறணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வழிபாடு பண்ணி நிச்சயமா பஞ்சபூத சக்தியை அந்த வீட்டுக்குள்ள பர்ஃபெக்ட்டா கொண்டு வரும்போதுதான் இந்த வாஸ்துவின் அமைப்பின்படி நம்ம வாழ்க்கை மாறும், மன நிம்மதி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து வடகிழக்குல ஒரு கடை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது வாஸ்துல தவறான அமைப்புங்கம்மா. அதை சரி பண்ணிருங்க. அதை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை எடுக்கிறதுக்கோ இல்ல வந்து அந்த வீட்டை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து சரி பண்ணுங்க. நிச்சயமா அதாவது ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை நீங்க வாழ முடியும் வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது. இப்ப இதுக்கு இரையாற்றல் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் படம் ஒண்ணு வீட்டுல வச்சு ஒவ்வொரு வெள்ளிதோறும் காலை 6-7 பணத்திற்கும் காமாட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால காலை வேலையில நீங்க பூஜை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே அம்பாலா நினைச்சு அம்பாள் கிட்ட உங்களோட விஷயங்களை வேண்டுதல்களை மனதார உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி சொல்லுங்க. நிச்சயமா காமாட்சி அம்மன் அருளால நல்ல வீடு வாஸ்துப்படி அமையும், உங்க வாழ்க்கையில சிறப்புகள் கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அம்மா பொதுவா சொல்வாங்க, கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்படிப்பட்ட இலங்கை வேந்தன் கலங்கும் போது கூட கடனுக்கு வந்து ஒப்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த அளவிற்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடியது இந்த கடன். இந்த கடன் சுமை தீர எங்களுக்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா, அதாவது நம்ம வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து உழைப்பை மேம்படுத்தணும். இந்த கடனை பற்றிய கவலை இருக்கக்கூடாது. எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது மூன்று விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதன் பிறகு பாரு, நம்மளே அறியாம ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்காகவோ இல்ல தெரியாத ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல வந்து நமக்கு ஒரு கடன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்மளோட கர்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து இந்த கர்மா கழிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜீவராசிகளுக்கு உணவு அப்படிங்கிறது முக்கியத்துவமான விஷயம். இதுலயும் பாருங்க, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, அதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இதை ஆரம்பிக்கணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில அது வெள்ளி அப்படின்னா சுக்கரனோட நாள். அந்த நாள்ல வந்து ஆரஞ்சு மிட்டாய் அதாவது நல்லா பொடி பொடியா நுணுக்கிட்டு ஒரு எறும்பு புத்துல போடணும். மாற்றுத்திறனாளிகள்
வந்து அடுத்த வேலை உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் சனி ஆதிக்கத்துல வரக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கணும். இந்த சின்ன ஒரு ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது ஒரு பெரிய பரிகாரம். இதுல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறத நிச்சயமா ஒவ்வொருத்தருமே உணர முடியும், பார்க்க முடியும். இது எளிமையான ஒரு இந்த பரிகாரம் கிடையாது. இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தான தர்மங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம ஆழ்மனதுல பதிய வைக்கிற ஒரு விஷயம். இதோட கூட நம்ம வந்து கிரக சேர்க்கைகள், அதாவது ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னா செவ்வாயோட கலர், மிட்டாய் இனிப்பு அப்படிங்கும்போது சுக்கரன், அதில் உள்ள புளிப்பு சுவைங்கிறது சனி. சனின்னு சொன்னோன்னா பயப்படக்கூடாது. சனி அப்படிங்கிற ஒரு நல்ல நீதிபதி. நம்மளோட வாழ்வியல் முறைகளுக்கும் நம்மளை கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு ஜென்ம ஜென்மமாக நம்ம பண்ணியிருக்கிற பாவ புண்ணியங்களுக்கும் சரியான தீர்ப்பு கொடுக்குற ஒரு சரியான நீதிபதி தான் சனி அப்படிங்கிறது. சனி தான் ஜீவன காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தொழில் காரகன் சொல்கிறோம். அப்போ நம்ம செய்துட்டுருக்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும்னா இது போல் நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும். அப்போ இந்த ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது செவ்வாய், சுக்கரன், சனி இது போல கிரக சேர்க்கையோடு இருக்கிறதுனால நிச்சயமா இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரை நேரங்களில் மதிய நேரத்தில் கூட நிச்சயமா கொடுக்கலாம். இது போன்ற ஆட்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள், இது போல நபர்களுக்கு பாக்கெட்டாக கொடுக்கலாம், ஒன்றுன்னா கொடுக்கலாம். உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்க கொடுக்கும் போதும் எறும்பு பூத்துல வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாயை நுணுக்கி போடும்போதும் நிச்சயமா ஜீவராசிகளுக்கு நம்ம கொடுக்குற உணவு தான் வந்து மிகப்பெரிய வெற்றி. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு பலனை இந்த எறும்பு புற்றுல போடுற இந்த ஆரஞ்சு மிட்டாயை நம்ம கொடுக்கும். இது போல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். எளிமையான விஷயம், பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்து இந்த நேரலைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன நடந்தது இதன் பிறகு அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நிச்சயமா பிரம்மாண்டமான மாற்றம் எல்லாருக்குமே வரும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. நிச்சயமாமா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு மிட்டாய் சின்னதா இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில அது நிகழ்த்தக்கூடிய மாற்றம் மிகப்பெரியது அப்படின்னு சொன்னீங்க. யாராவது ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஆரஞ்சு மிட்டாய் ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம். பெண்கள் வந்து சுக்கரனோட அம்சம். இது போல நிறைய விஷயங்கள், கிரகங்களை இணைத்து நம்ம வாழ்க்கையில வாழ பழகிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்ட வெற்றி. இதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். நீங்க டைரக்ட் விசிட் பார்க்க போற இடங்கள்ல வந்து நீங்க நிகழ்த்தக்கூடிய மாற்றம் முன்னேற்றம், அவங்க வாழ்க்கையில ஏற்றமும் சரி, உலகெங்கிலும் வெற்றிகரமாக நற்பவி ஒலிக்கும் விதமும் சரி, நீங்க எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் உங்களுடைய சக்சஸ் அப்படின்னே சொல்லணுமாமா. அதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி, என்னோட சிரம் தாழ்ந்த நன்றி. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. நற்பவி வந்து இன்னைக்கு வந்து உலகெங்கும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடங்களிலும் நற்பவி கேட்டரிங், நற்பவி ஹோட்டல்ஸ், குழந்தைங்களுக்கு நற்பவி வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸ் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இரையாற்றல் எனக்கு கொடுத்ததுக்குமா இந்த நேரத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அற்புதமா தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சேலத்துல இருந்து நாகலட்சுமி பேசுறேங்க. நாகலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி சொல்லுங்க. நாகலட்சுமி நற்பவிமா சொல்லுங்கம்மா. தந்திட்ட அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நகை கொடுத்துட்டேம்மா. சரிங்கம்மா. அதை திரும்பி எனக்கு வரல, கேட்டா குடுக்கறாங்க குடுக்கல. சரி, அதை திரும்பி எனக்கு வரணுமா? சரிங்கம்மா, அழக்கூடாது. இந்த காலகட்டத்துல நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயமா. உங்களோட உடன் பிறந்த தம்பிக்கு தானே கொடுத்துருக்கீங்க, அதனால கவலைப்படாதீங்க. நற்பவி சாண்டிங் பண்ணுங்கம்மா, நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி உங்களோட சகோதரனை நினைச்சு தொடர்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம அக்காவுக்கு இதை கொடுத்துடணுங்கிற எண்ண மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த நற்பவி சாண்டிங். நற்பவி தொடர்ந்து சொல்லுங்க, நிச்சயமா உங்க தம்பிக்கு உள்ள ஒரு மனமாற்றம் வரும். உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களோட நகையை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்குங்கம்மா. நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் நற்பவி சொன்னா அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிச்சயமா நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தொடர்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, நிச்சயமா உங்க நகை வரும். நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தீபமேற்றி அந்த அம்பாள் கிட்ட இப்ப நீ எங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே அம்பாள்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். கோவில்லையும் உட்கார்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணுங்கம்மா, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, இரையாற்றலுக்கு நன்றி. நற்பவி அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நான் பெங்களூர்ல இருந்து சுலோச்சனா பேசுறேன். சுலோச்சனாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் சுலோச்சனா, சொல்லுங்கம்மா. நற்பவி, எங்களுக்கு வந்து குவார்டர்ஸ்ங்க, வீடு தெக்கு பாட்ட வீடு. ஆனா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருங்க. ஏதாவது வாசு எதுவும் பிரச்சனைங்களா என்ன? ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுங்க மேடம். நல்லது நடக்குங்கம்மா. இப்ப வாஸ்து கீஸ்து பிரச்சனையா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஒரு தரமான ஒரு கேள்வியா இருக்கணும் உங்களோட. அடுத்தவங்க அதாவது இதை பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பயனளிக்கிற கேள்வியா முன்னாடியே சிந்திச்சு
சிம்பிளா சின்னதா கேட்கணும், இது போல எல்லாம் கேட்க கூடாது சரிங்களா. அதனால வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த குழப்பங்கள் எதிர்மறையான விஷயங்களே நம்ம வாழ்க்கையில பல தடைகளை ஏற்படுத்துங்கம்மா. அதனால என்ன மாற்றம் கொண்டு வாங்க, நிச்சயமா இந்த வீடு வந்து வாஸ்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இல்ல. அதனால வந்து வீட்டை மாத்திக்கங்க. என்னன்னா நான் வந்து நம்ம கடவுள் கிடையாது, இங்க இருந்தே பார்த்து உங்க வீடு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது தவறான அமைப்பு. அதனால வந்து நீங்க உங்களோட குரலுக்கும் நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கும் நிச்சயமா வடமேற்கு குழப்பமான ஒரு பகுதி, குழப்பமா உள்ள இடத்துல நீங்க குடியிருக்கீங்க. இது வந்து இந்த மாதிரி வடமேற்கு தென்மேற்கு போன்ற பகுதிகள்லாம் வந்து உயிர், அதாவது நம்மளோட உயிர் சக்தியோட இணைக்கப்பட்ட விஷயங்கள். அதனால வந்து வீட்டை மாத்திக்கங்க, சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, தொடர்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமையில மாலை நேரத்துல 5-7 ஒரு தீபம், ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல உங்க பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்ல தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், வீடு மாத்திக்குமா. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. ஆமா, நாங்க எல்லாரும் தேடி தேடி ஓடுற அந்த பணம் எங்களை தேடி ஓடி வர வைக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது நம்ம முன்னாடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றதுதான், உழைப்பு அதிகப்படுத்தணும், மந்திரத்துல மாங்காய் காய்க்காது. ஆனா சில எனர்ஜிஸ் நம்ம வீட்டுக்குள்ள எனர்ஜியை சேஞ்சஸ் பண்றதுக்கு உண்டான நிறைய ஸ்டிக்கர்ஸ் போட்டோஸ் இதெல்லாம் வந்து நான் டைரக்ட் விசிட் போகும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இந்தந்த திசை அவங்களோட அந்த வீட்டுல எந்த இடத்துல அந்த படங்களை கூட வைக்கிறதுக்கு ஒரு பகுதி, அந்த கரெக்டா அந்த வச்சு அது பார்வையில படுற மாதிரி இருக்கிறதுக்கு, தென்கிழக்கு பகுதியில ஒரு பிக்சர், தென்மேற்குல இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றேன். அந்த டைரக்ட் விசிட் அந்த வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாத்துட்டேன். நம்ம வந்து பிராணி ஹீலர் ரைக்கி ஹீலர் அப்படின்னா அந்த வீட்டோட எனர்ஜியும் வாஸ்துப்படி மாத்திட்டு அந்த மேக்னெட்டிக் பவர் அந்த இடத்துல எப்படி இருக்குது அதை மாத்துறதுக்கு உண்டான சில பிக்சர்ஸ் எல்லாம் சொல்றேங்கம்மா. இதுல வந்து முக்கியமா இப்ப நம்ம சொல்றது இந்த செல்வ வளம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வந்து நிறைய மகாலட்சுமியோட அம்சமா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம். வீட்டுல தண்ணி பயன்படுத்துறத குறைக்கணும், அது தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி பயன்படுத்தணும், நெருப்பை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் பயன்படுத்தணும், இது போன்ற விஷயங்கள். பிளஸ் வந்து மஞ்சள்ல வந்து மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்றோம், உப்புல மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்றோம். இது போல நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நம்ம வந்து நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ஓட்டத்துல வந்து இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இதுல முக்கியமா நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் ஓடிட்டு இருக்க இந்த சீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு எல்லாரும் வெளியில் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க ஒரு டிவியில ஒரு சீரியல் அப்படின்னா, நிச்சயமா அந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த அழுகைக்கு உண்டான எனர்ஜி கிரியேட் ஆகுது. இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அது போலவே தண்ணீர் பயன்படுத்துறது, நெருப்பு அதாவது ஸ்டவ் வந்து ரொம்ப தேவையில்லாம எரிய வைக்கிறது, இது போன்ற விஷயங்களும் மாற்றிக்கணும். இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து காமதேனுவோட படம் ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்கணும். காமதேனு அப்படிங்கறது அதாவது பசுமாடு, நாட்டு பசுமாடு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லி தொன்று தொட்டு நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதனால வந்து ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த காமதேனு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இது அதை வச்சுட்டு அடிக்கடி பாக்குற மாதிரி பூஜை ரூம்ல கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு அதை பூட்டி வைக்கிறது அது மாதிரி வேண்டாம். வீட்டுல வந்து உங்க கண்கள்ல படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அதை அடிக்கடி பார்க்கும்போது நிச்சயமா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும், பணம் உங்களை தேடி வரும். ஆனா உழைப்பு இருக்கணும், நேர்மையான உழைப்பு. நிச்சயமாமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே எங்க வீட்டுல வந்து நாங்க வச்சு எங்க செல்வ வளம் வர்றதுக்கான வழிகளை உண்டாக்குறோமா. ஆனா அந்த நேரம் பார்த்து யாராவது தேவையில்லாத ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வராங்க, அவங்க கண்ணு படுது, எல்லா பிரச்சனைகளும் திரும்பி ஆரம்பிக்குதுமா. இதுக்கு என்ன தீர்வு? கண்ணு படுது அப்படிங்கறதுல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாதுங்கம்மா. ஏன்னா இருக்கு, அதாவது அது சில பேர் உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி என்னால, ஏன்னா நம்ம போகிற வழியை வந்து மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வழியை நம்ம வந்து கரெக்டான பாதையில் நம்ம வந்து நேர்மையான விஷயங்களை நல்ல, இப்போ நானே எடுத்தேன், இப்போ டிவியில் நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட எனக்குண்டான நேயர்களுக்கு நல்ல விஷயங்களை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான வழியில் கொண்டுட்டு போகும்போது மட்டும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அவன் மற்றவர்கள் பார்க்குறாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, இது போல விஷயங்களை நம்ம கவனத்தை கொண்டு போகும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வீட்டுல வந்து ஒரு பவுல்ல ஸ்கை ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பவுல்ல வந்து ஒரு கிலோ உப்பு போட்டு வைங்க, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் போட்டு வைங்க, அடுத்த இந்த பௌர்ணமிக்கு போட்டு வச்சீங்கன்னா அந்த இந்த ஒரு மாத காலத்துக்கு உங்க வீட்டுக்கு வர அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதன் பிறகு வந்து அதை வந்து ஃபிளஷ் அவுட்ல அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாள் போட்டுட்டு பௌர்ணமி அன்னைக்கு திரும்ப புதுசா வைக்கலாம். எங்க வேணாலும் முன்னாடி ஹால்ல வர உங்க வீட்டுக்கு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது
போது வரவங்க பாக்குறாங்கன்ட்டு அவங்க இந்த வரவங்க பாக்குற மாதிரியான பகுதியில அந்த உப்பை வைக்கணும். இது இது மாதிரி செய்யும் போது நிச்சயமா அந்த நெகட்டிவிட்டி கிளென்சிங் அந்த இடத்துல வந்து கிளென்சிங் ஆயிட்டே இருக்கும். நம் உங்களுக்குள்ள ஒரு மனசுல என்னன்னா நம்ம இந்த உப்பு வச்சிட்டோம் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வர இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி வந்து உங்க மனசுல விழுந்துடும். அது வந்து விருட்சமா வளரும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே நேர்மறையா செய்யணும், நம்ம பாதை கிளாரிட்டியா இருக்கு, நம்மளால சிறப்பான விஷயங்களை செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா பிரம்மாண்ட வெற்றி. பணத்தை தேடி நீங்க ஓடக்கூடாது, பணம் உங்களை தேடி வரணும்னா பணம் உங்களை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரா நம்ம மாறணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நமக்கு வந்து சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். நிச்சயமா எல்லாருமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி 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 சொல்லுங்க எல்லாமே கிடைக்கும். நற்பவின்னு சொல்லும் போது நல்ல பலன்களை அனுபவின்னு மனதார நீங்க மற்றவங்களை வாழ்த்த போறீங்க. அதுபோல வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து அந்த கர்ணாவில இருந்து டிவைன் எனர்ஜி உங்க பாடிக்குள்ள கொண்டு வரும். அப்புறம் என்ன, எல்லாமே வெற்றி தான், சிறப்பான வாழ்க்கை தான். நன்றி. வரம் போன்ற விளக்கம் அம்மா. நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. இப்போ வந்து இந்த மழைக்காலமா இருந்தாலும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் போயிட்டு இருக்கேன். வாஸ்து முறைப்படி அந்த வீடு மாத்துறதுக்குண்டான அமைப்புகள் என்னன்னு மாத்தி கொடுக்குறேன். அது தவிர நிறைய விஷயங்கள் டாரட் கார்ட்ஸ் மூலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன வரப்போகுது, என்ன அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன போன்ற விஷயங்களை டைரக்ட் விசிட்ல எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கங்கம்மா. இது முன்னாடியே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. இந்த நேரத்துல சொல்ற ஒரு அமைப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், நரசிம்மன் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் வீரவேல். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.